குடும்ப தலைவிகளின் உயிர் காக்க இலவச கேஸ் இணைப்பு வழங்கிய சின்னம் தாமரை. இனர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர வெறித்துறையாதார். இதன் பொருள் என்னவென்றால், தாம் கற்ற நூற்பொருளை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரை போன்றவராவர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். லாவண்யா கேஸ்ல இந்த ஜட்ஜு ஆர்டர் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, அது தப்பான ஆர்டரு, அது பார்ப்பன ஜட்ஜு, ஆர்எஸ்எஸ் ஜட்ஜு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான வதந்திகள்லாம், டிமீனிங் தி ஸ்டேச்சர் ஆஃப் த கோர்ட்ஸ், அந்த நீதிமன்றங்களின் அந்த மரியாதையை கெடுக்கும் விதமாக பல பேர் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சுவோ மோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸும் நம்ம மாண்புமிகு நீதிமன்றங்கள் எடுக்கலை. அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா குறைக்க நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், எத்தனை பேரை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த கேஸில் என்னாச்சு, லாவண்யா கேஸில் இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு போலீஸு ஒழுங்கான திசையில் போகலை. முதலே ஒரு ஃபோர்கோன் கன்க்ளூஷன்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மதமாற்றம் அப்படிங்கிற ஆங்கிள் வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்குது, அதை பற்றி எதுவுமே பேசலை. முதலே வந்துட்டு ஒரு மினிஸ்டருமே ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு மதமாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆங்கிளில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியான ஆங்கிளில் போகல, ஆகையினால இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஆர்டரை மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், மாண்புமிகு மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மதுரை பிரான்ச் மதுரை கிளை, அவங்க வந்து இந்த ஆர்டரை போட்டிருந்தாங்க. உடனே அது எப்படி இவர் ஆர்டர் போடலாம், அது எப்படி இந்த படத்தை பற்றி பேசலாம், எப்படி புக்கை பற்றி பேசலாம், எப்படி மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு பல ஆங்கிளில் வந்துட்டு இது சேலஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. ஸோ யாரெல்லாம் இதில் வந்துட்டு மேல்முறையீடு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் போகிறாங்க, என்னப்பா இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்றங்கள்லாம் கேஸ் எடுக்கிறதுக்கு அவங்கன்னு ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க. அப்போ ஏதாவது ரொம்ப முக்கியமான கேஸு, ரொம்ப சீரியஸான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீவ் கொடுத்துட்டு, அந்த லைனுக்கு லீவு கொடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் லீவில் வந்துட்டு நீதிமன்றங்கள் சில கேசஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு உண்டான இடம் இருக்குது. அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 136 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சரத்து 136 வந்து இந்த உரிமை வந்து இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்குது. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அதில் வந்து இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் போகிறாங்க, தமிழ்நாடு டிஜிபி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களே இதை ஹேண்டில் பண்ணிப்போம், இந்த நீதிபதியோட இந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிவோக் பண்ணோம், எங்களை அதாவது தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடி யாரையாச்சும் என்கொயர் பண்ண விடணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இது வந்து தப்பான ஒரு விஷயம், சிபிஐக்கு எதுக்கு பாஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னு அவங்க அப்பீல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல், இந்த இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி சொசைட்டி, அவங்க தான் இந்த காங்கிரிகேஷன், அவங்க தான் இந்த ஸ்கூலை நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலோட பேர் வேறு, பட் இந்த ஆர்கனைசேஷன் கீழே தான் வருது. இவங்கெல்லாம் நீதிமன்றங்கள் அணுகி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சார் இங்கே பாருங்கள், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சிபிஐக்கு போகணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் தேவையில்லாதது, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு திருப்பி கொடுங்க, அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுங்கள், அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு தடை விதிங்க அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ மாண்புமிகு நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களும் மாண்புமிகு நீதிபதி ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி இவங்க முன்னிலையில் தான் இந்த கேஸ் வந்திருக்குங்க. இது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ் இங்கே அப்பியர் ஆகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசு தரப்புலையும் தமிழ்நாடு டிஜிபி தரப்புலையும் யார் அப்பியர் ஆயிருக்காங்கன்னா, பி வில்சன் அவர்கள் அப்பியர் ஆயிருக்கார். ரொம்ப நேரம் பேசுறாரு அந்த இடத்துல, அந்த நீங்கள் ஆன்லைன் ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்கிறாரு. கடைசியில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கேட்டுட்டு தான் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ பி வில்சன் அப்பியர் ஆகிறாரு, முகுல் ராத்தாகி அவருமே அப்பியர் ஆகிறாரு, நிறைய பேர் அப்பியர் ஆகிறாங்க. ஏன்னா இந்த 4-5 பார்ட்டி இருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸில், தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த போலீஸ் இவங்களையெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் போலீஸ் இந்த ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு தரப்பில். இன்னொரு தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, மகேஷ் ஜெயக்மலானி அவர்கள், அதுக்கப்புறம் அட்வொகேட் லட்சுமி நாராயணன் அவர்கள் இவங்கெல்லாம் அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அந்த என்டையர் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிட்டு, ஆர்டர் என்ன பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அது பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது சார் இந்த மேட்டரில். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிபதி மாண்புமிகு நீதிபதி சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, அபிச்சர் திக்தம் கொடுத்துருக்காங்க, அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் ஆர்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், இது வந்து சிபிஐக்கு பாஸ் ஆன் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம மாண்புமிகு ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனையா, இதில் ஃபஸ்ட்டு விஷயத்தில் பிரச்சனையா, இல்லை செகண்ட் விஷயத்தில் பிரச்சனையா, இல்லை ரெண்டுத்துலையும் பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்லை சார் ரெண்டுமே எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மாண்புமிகு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐக்கு இதை கொடுத்துட்டாங்க, அதை பற்றி நாங்கள் வந்துட்டு எதுவும் இப்போ தடை விதிக்க விரும்பலை. இப்போ நீதிமன்றங்கள் சொன்னது கரெக்டு தான், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கட்டும், அந்த அப்சர்வேஷனை பற்றி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்தில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெஸ்பாண்டன்ட், இந்த இடத்துல ரெஸ்பாண்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாவண்யாவோட தந்தை.
அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் வந்துட்டு இதுக்கு ரீஜாயின்டர் ஏதாவது ஃபைல் பண்ணோம்னா ரெண்டு வாரத்துல ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரம் கழிச்சு இது போஸ்ட் பண்ணப்படுது. இப்ப இந்த கேஸ்ல என்னெல்லாம் டீடைல் சொன்னாங்க, என்னெல்லாம் விஷயங்கள் சொன்னாங்க, தமிழ்நாடு டிஜிபி தரப்புல, தமிழ்நாடு போலீஸ் தரப்புல என்னெல்லாம் வந்து கோரிக்கைகள் வச்சாங்க, எப்படி அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். முகுல் ராத்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்க நீதிமன்றங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம், ஹைகோர்ட்டை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம். இந்த பர்டிகுலர் விஷயத்துல நீதிமன்றம் டெய்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஆர்டர் பாஸ் பண்றாரு, இந்த மாதிரி டெய்லி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு ஹைகோர்ட் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுது? இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் கிடையாது, டைங் டிக்ளரேஷன் தான் இருக்கு, இவ்வளவு பெரிய இஷ்யூ எதுக்கு இது பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியை முகுல் ராத்தகை எழுப்பியிருக்காரு. ஜனவரி 31ஆம் தேதி இந்த தீர்ப்பு வருதுங்க, 21ஆம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு, 22ஆம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு, 24ஆம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு, டே டு டே இன்டர்ஃபியர் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு. பட் உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, 21ஆம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணோடனே இவருக்கு வந்துட்டு அடுத்த நாள் அது வந்துட்டு ஒரு லீவு, கோர்ட் லீவா இருக்கனால ஒரு ஸ்பெஷல் சிட்டிங் போட்டு இவங்க ரிக்வஸ்ட்ல தான் வந்துட்டு அவர் திருப்பி வந்து ரெண்டாவது ஆர்டர் பாஸ் பண்றாரு. 22ஆம் தேதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணத்தினால இந்த சூசைட் நடந்துச்சுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூப்பிட்டு இந்த பாடியை ஒழுங்கா அந்த ஃபேமிலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அட்வொகேட் வில்சன், சீனியர் அட்வொகேட் வில்சன், அவர் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், திமுக காரரு, அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை மீறிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ரோஸ்டர் சிஸ்டத்தை பத்தி பேசுறாரு. அதாவது இந்த ரோஸ்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜட்ஜுக்குமே ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். இப்ப HRMC கேசஸ்னா சில பேர் பார்ப்பாங்க, குவாஷ் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சில பேர் பார்ப்பாங்க, ரிட்டை வந்து சில பேர் பார்ப்பாங்க, அதுல வந்து கிரிமினல் ஓபிஎஸ் சில பேர் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரோஸ்டர் சிஸ்டம் இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் ஒருத்தர் இந்த பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்தாரு, அதே பாயிண்ட் வந்து அட்வொகேட் பி வில்சன் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாவண்யாவோட தந்தை ஹைகோர்ட்டை அணுகும் போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிசிஐடி ப்ரோப் தான் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் திடீர்னு என்ன பண்ணிவிட்டாரு, சிபிஐ ப்ரோப் வேணும் அப்படின்னு கடைசி நாள்ல கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் என்ன பண்ணிருக்கணும், அந்த சிபிஐ போர்ட்போலியோ யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கேஸ் மாத்தி இருக்கணும். ஆனா அவரே ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாரு. நாங்க என்ன ஆயிட்டோம்னா, இவர் இந்த மாதிரி ஆர்டரை பாஸ் பண்ணும்போது கடைசியில இந்த சிபிஐ கேட்டோம்னா நாங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டோம், எங்க தரப்புல இருந்து ரெப்ரசன்டேஷனே வைக்கல, எங்க தரப்பு வாதங்கள் அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு வில்சன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நீதிபதிகள் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நாங்க கேட்டுட்டோங்க, இருந்தாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கட்டும், இது ஒரு பிரச்சனை கிடையாது, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கட்டும். உங்ககிட்ட என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்கோ, அதாவது வில்சன் அவர்கள்ட்ட சொல்றாரு, டிஜிபி எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மாண்புமிகு நீதிபதி சொல்றாரு. ஸோ வில்சன் அவர்கள் எவ்வளவு விஷயம் சொல்றாரு, டே டு டே அவர் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் இன்டர்ஃபியர் பண்றாரு, அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, அதுக்கப்புறம் சிபிஐக்கு வந்துச்சு ரோஸ்டர் முறையை ஃபாலோ பண்ணல அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலுமே எல்லாத்தையும் கேட்ட நீதிபதிகள், நீதிபதி நீதி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்றாரு அப்படிங்கிற பாணியில சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இந்த பர்டிகுலர் கேஸ்ல தேவைப்பட்டிருக்கு. அதனால அதை வந்து ஸ்டே பண்றதுக்கு எந்த விதமான தேவையும் உங்களுக்கு இல்ல இப்பத்திக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மற்ற மேட்டர்லாம் உங்ககிட்ட கேட்போம், ஏன்னா இப்ப கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீஜாயின்டர் ஃபைல் பண்ண பிள்ளை சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன்ஸ் கரெக்டா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை தடுக்க வேண்டிய எந்த விதமான ஒரு தேவையும் கிடையாது அப்படின்னு ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு திரு வில்சன் அவர்கள் முன்னிலையில். இது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த விக்டிமோட அதாவது அந்த குழந்தை இறந்து போச்சுல அவங்க தாய் தந்தையும் யார் இதை வந்துட்டு போட்டோ எடுத்தாங்களோ வீடியோ எடுத்தாங்களோ அந்த பர்டிகுலர் நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரையுமே தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 24ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோ பொய் பொருளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே ஃபொரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்புங்க அப்படிங்கிற விஷயத்தை, அந்த வீடியோ உண்மையா இல்லையா, டாக்டரா ஏதாவது எடிட்டிங் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அதை செக் பண்றதுக்கு ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்புறாரு மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள். சோ இந்த 31ஆம் தேதி வந்த ஆர்டர்ல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் வந்து டிஜிபி வந்துட்டு கடுப்பாயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதோ அந்த முறை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, மதம் மாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை பத்தி நீங்க பார்க்கவே இல்லை, ஏன் நெக்லெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இது வந்துட்டு இங்க இருந்தா ஒழுங்கா நடக்காது, அதனால சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் இன்ட் ஆஃப் போலீஸ் வந்துட்டு இந்த பிரஸுக்கு முன்னாடி முதலேயே வந்து ரிலீஜியஸ் ஆங்கிளை, ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆங்கிள், மத மாற்றம் ஆங்கிளை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்புறமா ஒரு மினிஸ்டர் ஏற்கனவே ஒரு இன்கொயரி போட்டு நாங்க மத மாற்றம் ஆங்கிளை கேன்சல் பண்ணிட்டோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஏர்லியா இருக்கு,
ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால இது சரி வராது அப்படின்னு தான் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இதுல வந்து ஒரு கவுண்டர் நரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. என்ன பிரச்சனையும் அதுல மதமாற்றம் ஆங்கிள் வந்துடக்கூடாது அப்படின்னு பல வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தாரு. ஸோ இது ஒரு பிரஸ்டீஜ் மேட்டரா எடுத்துக்காதீங்க. இன்வெஸ்டிகேஷன் பாட்டு சிபிஐல போயிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஆர்டர் வரல, பட் சீக்கிரம் வந்துடும் ஆர்டர், இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும். அதை நம்ம ட்விட்டர் பக்கத்துலயும் மற்ற இடத்துலையும் வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணி விடுவோம். எந்த அடிப்படையில் இந்த ஜட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை பார்த்து மகேஷ் ஏத்மலானி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகுல் ரத்தங்கி வந்து அப்பியர் ஆகிறாரு, எஸ்எல்பி வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த எஸ்எல்பி வந்து இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஃபர்தர் ஏதாவது நோட்டீசஸ் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயமும் நம்ம அப்டேட் பண்றோம். இதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் இப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் லாவண்யா கேஸ்ல தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ஹியூஜா இருந்தது. உண்ணாவிரதம் நடத்தினாரு, அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டு கொண்டு போய் கொடுத்தாரு. இதுல வந்து தப்பான விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. திமுகவும் அவங்க ஆதரிக்கக்கூடிய ஆட்களும் இந்த கவர்மெண்ட்டுமே இந்த இன்வெஸ்டிகேஷனை வேற ஆங்கிள் கொண்டு போய்கிட்டு இருக்கு, ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பயங்கரமான ட்ரோல்ஸ், இங்க இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி பல விஷயங்கள் சொல்லிச்சு. அதெல்லாம் சொன்னா கூட இல்லை, நம்ம ஃபைட்டு தான், ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா, ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் இதில் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தமிழ்நாடோட ஸ்டாண்ட் வந்து விண்டிகேட்டட், நாங்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இன்னுமே வந்து ஜெயிக்கல, ஏன்னா ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா கிடைக்கணும், சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும், இதில் மதமாற்றம் ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த எக்கோ சிஸ்டமும் இங்கே இருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெண்ணுக்கு வாய்ஸே கொடுக்காம ஹிஜாப் இஷ்யூவை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியாலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும். சோ இதுல பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை திமுக இன்வால்வ்டுன்னு சொல்றாங்களே, பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு காரணம் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற சகாயமேரி கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு, அந்த சால்வையெல்லாம் போத்துறாரு. ஏன்னா தேச சேவை செஞ்சுட்டு அவங்க உள்ளே போயிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா, இந்த சாயமேரி தான் வந்துட்டு A1 அக்யூஸ்டு லாவண்யா கேஸில். அங்கே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இங்கே இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது உண்மை தான், அதனால தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இன்றைக்கி காலையில் திமுகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த A1 அக்யூஸ்ட்டை போய் மீட் பண்ணி அவங்க வந்து சால்வையெல்லாம் போத்திட்டு வராங்க. அப்போ பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. நாம் எல்லாம் ஒன்று தான், உங்கள் ஓட்டு இல்லைனா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஒத்துக்கிறாங்களாங்கிற கேள்வி எழுதா இல்லையா. ஜார்ஜ் பண்ணியா நீங்கள் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் போட்டதாங்க இந்த ஓட்டெல்லாம், நாங்கள் இல்லைனா நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இப்போ உண்மைதானே, ஏன்னா அவரும் வெளியே இருக்கார், அவருக்கெல்லாம் குண்டாசெல்லாம் ரொம்ப பெருசாலாம், அப்படி போயிட்டு அப்படியே வந்து வந்துட்டார், வயசாயிருச்சு இல்லை அவருக்கு. ஆனால் சிவசங்கர் பாபா அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இன்னுமே உள்ளே இருக்கார். ஏன்னா அவர் வந்து உள்ளே தூக்கி போடணும், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணப்பட்டுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பெருசாக யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. பட் போக போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி பேசலை. போக போக அந்த இன்வெஸ்டிகேஷனும் ஒன்றும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல, இன்னுமே அவர் தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க. என்ன அவர் மட்டும் என்ன யூத்தா, அவருக்கும் வயசாகலையா? ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இந்த அரசாங்கம் பண்ணுறது ரொம்பவே தவறானது, கண்டிக்கத்தக்கது. இதை உடனுக்குடன் திருத்திக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்களில் இவ்வளோ அடி கிடைச்சது, மக்கள்கிட்ட இருந்தும் அடுத்தது பதிலடி கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஆனால் பாருங்கள், இந்த மக்கள்கிட்ட பதிலடி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகரப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு உதாரணமாக காட்டுவாங்க. நகரப்புற உள்ளாட்சி தேர்தலெலாம் ஃபுல்லி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பயங்கரமான முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் இடத்துல பார்த்துருப்பீங்க, 500 ரூபாவில் ஆரம்பித்து 5000 ரூபா வரைக்கும் அது அந்த ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கப்படுது. இதை வந்துட்டு எலெக்ஷன் அப்சர்வர்ஸ்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எஸ்பினாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும்போதே இங்கே வந்து கொலுசெல்லாம் கொண்டு போய் கொடுத்த ஊர் இது. ஸோ அதை வச்சு நம்ம ஒன்றும் இப்போதைக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்களில் போய் ரிப்பீட்டடாக தோல்வி, அது டெம்பிள் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, கிஷோர் கே சுவாமி கேஸாக இருந்தாலும் சரி, மாரிதாஸ் கேஸாக இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகன் கேஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஏதாவது தீங்கு பண்ண வேண்டியது, இல்லைனா தன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி கேஸை போட்டு நீதிமன்றங்களுக்கு போக வேண்டியது, நீதிமன்றங்கள் வந்துட்டு தக்க பதிலடி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா மேல்முறையீடு பண்ண வேண்டியது, மேல்முறையீடுலையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் அதை பற்றி ஆர்எஸ்பி மீடியாவை யூஸ் பண்ணி இங்கே பேசாமல் இருக்கிறது, இதுதான் இதோட என்டையர் ஜிஸ்ட். பதிலடியாக நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் இருக்கிற வரைக்கும் நியாயம் அட்லீஸ்ட் ஒரு 90% காக்கப்படுது. அதுவும் இல்லை, அதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ நிலமை என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை ஒரு ஒரு செட்பேக் சந்திச்சுட்டுமே எதுவுமே நடக்காத மாதிரி, கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணை ஒட்டாத மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து நம்மளும் சில விஷயங்களை கற்றுக்கணும். என்னதான் நடந்தாலும் நாம் நம்ம ஸ்கின்னை சேவ் பண்ணிக்கணும், அது மட்டும் தான் நமக்கு முக்கியம்.
அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி ஆட்களை இந்த விஷயத்தில் பாராட்டணும். ஆனால் நியாயம் தர்மம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கேஸ். அவசர அவசரமாக ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு அங்கே போனீங்களே, உங்களுக்கு லீவு கொடுத்ததே உங்களுக்கு பர்மனெண்ட்டாக லீவு கொடுக்கறதுக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்தாவது சில நல்ல லெசன்ஸ் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் கோர்ட்டோட டைம் இனிமேல் வீணடிக்காமல் நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.